இந்த வாரத்தில் நடக்கப்போ வணக்கம். இந்த வாரத்தில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. அரசமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக காவல்துறை அதிகாரங்களுடன் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கு சர்வகட்சி மாநாட்டில் கடும் எதிர்ப்பு காணப்பட்டது. புதிய ஜனாதிபதி, புதிய நாடாளுமன்றம் என நிலைமாறுகளுக்கு பின்னர்தான் தேசிய இனப்பிரச்சினை தொடர்பில் எந்த மாற்றமும் ஏற்பட முடியும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்தார். 13வது திருத்தத்தை முழுமையாக காவல்துறை அதிகாரத்துடன் முன்னெடுக்க முயற்சிகளுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச, உதய கம்மன் வில, கெவிது குமாரதுங்க, சரத் வீரசேகர் ஆகியோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு என்பன மாகாண சபை தேர்தலை உடனே நடத்த வேண்டும் என்று கோரின. தேர்தலை நடத்தினால் தெற்கின் 7 மாகாணங்களும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் காவல்துறை அதிகாரங்களை ரணில் வழங்கிவிட்டால் என்றவாறே தென்னிலங்கையில் இனவாத பரப்புரை நடக்கும், அதனால் தேர்தல்களை நடத்த முடியாது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். ஜனாதிபதி தேர்தலை தவிர வேறு எந்த தேர்தலையும் எந்த காரணத்துக்காகவும் ரணில் நடத்த மாட்டார் என்பது தெளிவாகின்றது. இதுவே இப்போதுள்ள அரசியல் நிலைமை. எனவே ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுவோம், புதிய ஜனாதிபதி, அடுத்தது புதிய நாடாளுமன்றம் என்ற நிலைமாறுகளுக்கு பின்னர்தான் தேசிய இன பிரச்சினை தொடர்பில் எந்த மாற்றமும் ஏற்பட முடியும் என்று தெரிவித்தார். அஸ்வசும நலம்புரி கொடுப்பனவை பெறுவதற்கு மக்கள் வங்கிகளினால் நீண்ட வரிசைகளில் நிற்கிறதாக சொல்லப்படுகிறது. சில பகுதிகளில் நிலவும் மோசமான வானிலையும் பொருட்படுத்தாமல் நேற்றிரவு முதல் இன்று காலை வரை மக்கள் வங்கிகளுக்கு வெளியே காத்திருக்கின்றனர். அரசு வங்கிகள் திறக்கப்படும் வரை பொதுமக்கள் உறங்காமல் காத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அஸ்வசும நலம்புரி கொடுப்பனவுகள் வங்கிகள் ஊடாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பல நாட்களாக வங்கிகள் முன் நித்திரையின்றி காத்திருப்பது பயனாளிகள் தெரிவிக்கின்றனர். நாடாளுமன்றத்தை மூடிவிட்டு நாட்டை ரணில் விக்ரமசிங்கிடம் மட்டும் ஒப்படைக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிராவிவர்த்தன தெரிவித்தார். இவ்வாறு செய்தால் நாடாளுமன்றம் பராமரிப்புக்கு செல்லும் தொகையும் சம்பளமும் மிச்சமாகும். அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்கே மட்டுமே நாட்டை மீட்டெடுப்பார் என்று சொல்லுகிறார். எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் இலங்கை வங்குரோத்து நிலையில் இருந்து விடுபடவும், எனவே அதன் பின்னர் இலங்கை படிப்படியாக கடன் வாங்கும் நாடாக இல்லாமல் உலக நாடுகளுக்கு கடன் வழங்கும் நாடாக மாறும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அரசியலமைப்பின் 13வது திருத்தம் தொடர்பில் தமிழ் கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் மாத்திரம் கலந்துரையாடுவது போதுமானது அல்ல எனவும், அது முழு நாட்டிலும் தாக்கம் செலுத்தும் விடயம் என்பதனால் அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதே தனது நிலைப்பாடு என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருந்தார். தேசிய நலனுக்கு வேலை திட்டம் மற்றும் வடக்கு கிழக்கு அபிவிருத்தி திட்டம் குறித்து நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சித் தலைவர்களின் கருத்துக்களை பெறுவதற்காக இந்த சர்வகட்சி மாநாடு கூட்டப்பட்டு இடம்பெற்றிருந்தது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்கு புதிய சட்டங்களை நிறைவேற்றும் அதிகாரம் தனக்கு மாத்திரம் ஒன்று, இதற்கு முன்னர் பதவியில் இருந்த நிறைவேற்று அதிகாரம் உடைய 7 ஜனாதிபதிகளுக்கும் இருக்கவில்லை என்று, புதிய சட்டங்களை நிறைவேற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கே இருப்பதாகவும் சொல்லியிருந்தார். நாட்டுக்காக இந்த யோசனைகளை முன்வைப்பது மாத்திரமே தன்னுடைய கடமை என்று சொல்லியும் இதனை நாடாளுமன்றமே நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சொல்லியிருந்தார். நாட்டுக்காக கொள்கைகளை மத்திய அரசாங்கம் வகுக்க வேண்டும் எனவும், அனைத்து துறைகளிலும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை உரிய முறையில் அமல்படுத்துவதற்கு தேவையான வசதிகளை மாகாண சபை வழங்க வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். அரசியலமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு மாகாண சபைகளுக்கு காவல்துறை அதிகாரங்களை வழங்குவது தொடர்பில் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து கலந்துரையாடி தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். மாகாண சபை உறுப்பினர்கள் பதவியை வகித்துக் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவதற்கும், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த பதவியை வகித்தவாறே மாகாண சபை உறுப்பினர்களாக செயற்படுவது தொடர்பிலும் முன்மொழியப்பட்டுள்ளதாகவும், அது தொடர்பில் கலந்துரையாடி முடிவு எடுக்க முடியும் என்று சொல்லி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சொல்லியிருந்தார். பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, சபாநாயகர் மஹிந்த ஜாபாவிவர்த்தன, எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன், நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன், இபிடிபி செயலாளர் நாயகம், அமைச்சர் டாக்டர் தேவானந்தா, அமைச்சர் ஜீவன் தோண்டமான், நாடாளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன், ராவ் ஹாக்கீம், சேவி விக்னேஸ்வரன், சாகர காரியவசம், டல்லா சலுகு பெருமை, விமல் வீரவன்ச, கெமுதிருது குமாரதுங்க, வாசுதவ நாணயக்கார, உதய கம்மன் பில, சரத் வீரசேகர, அத்ருலிய ரத்னதீர, வீர சுமன வீரசிங்க,
அனுர பிரியதர்சன ஜாப்பா, லக்ஷ்மன் கிரியல்ல உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தில் பங்கு பெற்று வந்தார்கள். வடக்கு கிழக்கு பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதியால் அழைப்பு விடுக்கப்பட்ட சர்வகட்சி மாநாடு ஜனாதிபதியின் வளமையான அரசியல் செயற்பாட்டின் ஒரு அங்கமையின்றி வேறு என்பது எதுவுமில்லை என்பது தெளிவாகவும் தெரிகிறது என்று சொல்லி ஜனாதிபதியின் வகிப்பாகம் அதுக்கான அர்ப்பணிப்புக்கு மிக்கதாகவும் நேர்மையானதாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார். வடக்கு கிழக்கு பிரச்சினை உடனடியாக எழவில்லை. பல தசாப்தங்களாக பல்வேறு அரசாங்கங்கள் இந்த பிரச்சினையை எதிர்நோக்க வேண்டியிருந்தது. இருப்பினும் இந்த பிரச்சினைக்கு இதுவரை எவராலும் நடைமுறை ரீதியான தீர்வை முன்வைக்கவில்லை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதில் மிக முக்கியமான காரணி நல்லெண்ணத்துடன் செயற்படுவதேயாகும். ஜனாதிபதியின் இந்த முயற்சியானது குறுகிய கால அரசியல் ஆதாயங்களை பெறுவதற்கான வேலை திட்டமின்றி உண்மையான விருப்பத்துடன் முன்வைக்கப்படும் நேர்மையான நடைமுறைப்படுத்துதல் அல்ல என்பதை நாம் அவதானிக்கிறோம். இதற்கு முன்னரும் தற்போதைய ஜனாதிபதிக்கு இந்த பிரச்சனையை தொடர்பில் தலையிட்டு தீர்வுகளை வழங்குவதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தமை ரகசியம் அல்ல. அத்துடன் ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருடமாகவும் இந்த பிரச்சனைக்கு தீர்வுகளை வழங்குவதற்கான நியாயமான அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் அவர் ஈடுபடவில்லை. கடந்த சுதந்திர தினத்துக்கு முன்னர் வடக்கு கிழக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தன்னிடம் தீர்வு இருப்பதாக நாட்டுக்கு உணர்த்திய ஜனாதிபதி குறுகிய கால அரசியல் லாபங்களை பெற்றுக்கொள்ள இப்பொழுது முயற்சிக்கின்றமையும் மிகவும் தெளிவான உண்மையாகும். இவ்வாறான சூழலில் வடக்கு கிழக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க முடியுமா என்பது சந்தேகமே என்று சொல்லி சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். நவகமுவ பிரதேசத்தில் பௌத்த பிக்கு ஒருவரும் இரண்டு பெண்களும் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 8 சந்தேக நபர்களும் பிணையில் செல்ல நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. சந்தேக நபர்களை கடுவளை நீதவான் விசாரணைகளுக்காக முன்னிலைப்படுத்திய போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்ட 8 பேரையும் தலா 1 லட்சம் ரூபாய் சரித பிணையிலும் கடுமையான பிணை நிபந்தனைகளிலும் விடுவிக்குமாறு கடுவளை நீதவான் சனிமா விஜயபண்டார தெரிவித்திருந்தார். நவகமுப காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் அமைந்துள்ள விகாரையொன்றில் பிக்கு ஒருவரும் இரண்டு பெண்களும் ஒரே அறையில் இருந்த நிலையில் பிரதேச மக்களால் தாக்கப்பட்டு காணொலியொன்று சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பெண்களை கடுமையாக தாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 8 சந்தேக நபர்களும் விளக்கமறியலில் வைப்பதற்கு அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கப்படவுள்ள திட்டம் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு விசேட அறிவிப்பொன்றை தொகை மதிப்பு புள்ளி விவர திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் PM அனுர்குமார் வழங்கியுள்ளார். அதன்படி பொருளாதார பாதிப்பிலிருந்து மீட்சி பெறும் திட்டங்களுக்கு அமைய 15வது குடிசன வீட்டு வசதிகள் தொகை மதிப்பாய்வு மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தொகை மதிப்பீட்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் சரியான தகவல்களை வழங்கி ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவியல் முறையிலான குடிசன மதிப்பீடு தெற்காசியாவில் இலங்கையில் முதல் முறையாக 1981 முன்னெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடிசன வீட்டு வசதிகள் தொகை மதிப்பீடு செய்யப்பட்டது. 1981 12வது குடிசன வீட்டு வசதிகள் தொகை மதிப்பீடு செய்யப்பட்டது. 1991 மதிப்பீடு செய்யப்படவில்லை. 2001 18 மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் மதிப்பீடு செய்யப்பட்டன. 2014 30 ஆண்டுகளுக்கு பின்னர் முழு நாட்டையும் உள்ளடக்கிய வகையில் குடிசன மற்றும் வீட்டு வசதிகள் தொகை மதிப்பீடு செய்யப்பட்டது. 15வது குடிசன மற்றும் வீட்டு வசதிகள் தொகை மதிப்பை 2021 மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது. இருப்பினும் கோவிட் பெருந்தொற்று தாக்கம் அதைத் தொடர்ந்து பொருளாதார பாதிப்பு ஆகிய காரணத்தினால் கடந்த 2 ஆண்டுகாலமாக குடிசன மற்றும் வீட்டு வசதிகளில் தொகை மதிப்பீடு செய்ய முயற்சி தோல்வியடைந்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனான சர்வகட்சி மாநாடு குறித்து சந்தேகத்துடனேயே வந்திருந்தோம், அதேபோன்று நிரூபிக்கப்பட்டுவிட்டது என்று சொல்லி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் சொல்லியிருந்தார். ஜனாதிபதி எங்களை 2ல் 1 தெரிவு செய்ய சொல்கின்றார். 1, மாகாண சபை தேர்தலை நடத்த இணங்க வேண்டும், அல்லது 13வது திருத்தத்தில் உள்ள அதிகாரங்களை குறித்து பேச வேண்டும் என்று கூறுகின்றார். இவ்விரண்டையும் ஒரே நேரத்தில் மேற்கொள்ள முடியாது என்பதுதான் அவரின் நிலைப்பாடாக இருக்குது. மாகாண சபை தேர்தலை நடத்த முடியுமானால் ஏன் அந்த அதிகாரங்களை அது குறித்து அந்த அதிகாரங்கள் குறித்து கலந்துரையாட முடியாது என்று எங்களுக்கு புரியவில்லை என்று சொல்லியிருந்தார். எனவே குறித்த மாநாட்டை நிறுத்துவதற்கு நாங்கள் முடிவு செய்வோம். மாநாட்டின் ஊடாக இந்த பிரதிபலனும் கிடைக்கவில்லை. நாங்கள் சந்தேகத்துடன் வந்தது போன்று இங்கு நடைபெற்றிருக்கிறது. தேர்தல் குறித்து கதைக்கும் போது ஜனாதிபதி அச்சத்துடையே எங்களோடு கதைத்துக் கொண்டார், அது எங்களுக்கு தெரிகிறது என்று சொல்லியிருந்தார். இந்த கலந்துரையாடல் முற்றிலும் அதிருப்தியாகவே அமைந்துள்ளது என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார்.
பன்னெண்டு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தூதுவர்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்ட குழுவினர் விசேட கலந்துரையாடல் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் கடந்த 25ஆம் தேதி மாலை இடம்பெற்றிருந்தது. இதன்போது பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டதுடன் இலங்கையின் தற்போதைய நிலைமைகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருந்தது. இலங்கையில் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதால் அரசமைப்பை பாதுகாத்தல் மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்துதல் போன்ற விடயங்களும் இங்கு கலந்துரையாடப்பட்டிருந்தன. அரசின் ஜனநாயகத்தின் அப்பட்டமான மீறல் போலவே மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் அரசின் திறமையின்மை, ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கை முறையாக செயல்படுத்தாதது மற்றும் சட்டத்துறையில் எழுந்துள்ள பல பிரச்சனைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டன. ஐக்கிய அமெரிக்காவின் தூதுவர், நெதர்லாந்தின் தூதுவர், இந்திய தூதுவர், நியூசிலாந்து தூதுவர், ஆஸ்திரேலிய தூதுவர், பிரான்ஸ் தூதுவர், கனேடிய உயர்ஸ்தானிகர், ஐக்கிய ராஜ்யத்தின் பதில் பிரதி உயர்ஸ்தானிகர், ரொமேனியா தூதுவர், அதுபோல ஜப்பான் பிரதி தூதுக்குழுவின் பிரதானி, இத்தாலிய பிரதி தூதுக்குழுவின் பிரதானி, ஐரோப்பிய ஒன்றிய அரசியல் விவகார பிரிவினுடைய உறுப்பினர் ஆகியோர் இதில் பங்கேற்றிருந்தனர். எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர் முன்னிலையில் உரையாற்றியதுடன் நாடு எதிர்நோக்கிற பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் அங்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. வேண்டுமென்றே தேர்தலை ஒத்திவைப்பதன் மூலம் ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டுள்ள பாரிய அச்சுறுத்தல் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பாக தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகளுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றார். மக்களின் பிரச்சனைகளில் அக்கறையின்மையினால் அஸ்வசும போன்ற வேலை திட்டங்களும் தோல்வியடைந்துள்ளன என்று தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் நாட்டின் சுகாதாரத்துறை எவ்வாறு சீர்குலைந்துள்ளது மற்றும் தரமற்ற மருந்துகளால் மக்கள் பல்வேறு பாதிப்புகளை சந்திக்கிறார்கள், பாதிக்கப்படுகின்றார்கள் என்பது குறித்து அவர் நினைவுபடுத்தியிருந்தார். ஊழலுக்கு எதிராக பல சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன என்றாலும் ஊழல் மோசடிகள் இன்னும் முடிவுக்கு வந்த பாடுகளை என்று சொல்லியும் சட்டத்துறையில் பல சிக்கல்கள் உள்ளன என்றும் சகல சட்ட மூலங்களிலும் குறைபாடுகள் உள்ளன என்றும் இதனால் சட்டத்துறை கட்டமைப்பின் தரம் குறைந்துள்ளது என்று அங்கிருந்த தூதுவர்களிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எடுத்துரைத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளை குறைக்க சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நடவடிக்கை எடுத்துள்ளார். அதற்கமைய உத்தியோகபூர்வ இல்லங்களில் மின்சாரம், நீர் கட்டணம், கையடக்க தொலைபேசி கட்டணங்கள் போன்றவற்றுக்கான நிதியொதுக்கீடுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் செயலாளர் கடந்த மாதங்களுக்கான சட்ட மூலங்களை ஜனாதிபதி அலுவலகத்தில் சமர்ப்பித்ததை அடுத்து ஜனாதிபதி இந்த முடிவை எடுத்துள்ளார். சட்டமாதிபரின் பணிப்புரையின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிகளின் சட்ட மூலங்கள் எதனையும் ஜனாதிபதி அலுவலகம் தற்போது தீர்த்து வைக்காது என முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளருக்கு அறிவிக்கப்பட்டது. மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கு வழங்கப்பட வேண்டிய சிறப்புரிமைகள் தொடர்பில் முன்னாள் பிரதமர் நீதியரசர் சரத் என் சில்வா வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் சட்டமாதிபர் அறிவிக்கலகம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் உத்தரவின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு உத்தியோகபூர்வ இல்லம் மற்றும் வாகன பராமரிப்பு மற்றும் எரிபொருளுக்கான நிதி மட்டுமே வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மக்கள் செல்வாக்கை பெற்றிருந்தால் அவர் மீண்டும் ஜனாதிபதியாகலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் ராணுவ தளபதியுமான ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருந்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உத்தியோகபூர்வ ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டியது அவசியமாகும், மக்களின் விருப்பத்துக்கும் கோரிக்கைக்கும் அமையவே இவை அனைத்தும் இடம்பெற வேண்டும், தேர்தல் குறித்து உத்தியோகபூர்வ அறிவிப்புகளவையும் வெளிவராத நிலையில் வேட்பாளராக கனவு காண்பது பிரயோசனமற்றது, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சரியான தீர்மானங்கள் எடுக்கப்படும் பக்கத்திலேயே நாம் செயற்படுவோம், பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான தீர்மானங்களை நாம் எடுப்போம், ஒரு சிலர் தமது தேவைகளை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாக்கியுள்ளதால் இந்த நாட்டில் இருக்கிற சகல பிரச்சனைகளும் தீர்ந்துவிட்டதை போன்று பேசுகிறார்கள். உண்மையில் அவ்வாறு எதுவுமில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மக்கள் செல்வாக்கை பெற்றிருந்தார். அவர் மீண்டும் ஜனாதிபதியாகலாம் என்ற ஒரு விடயத்தை சரத் பொன்சேகா முன்வைத்திருந்தார். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி மீளாய்வு கூட்டம் அண்மையில் இடம்பெற்றிருந்த நிலையில் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன், பிள்ளையான் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோருக்கு இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றிருந்தது. இந்த கூட்டத்தின் போது தனியார் பேருந்துகளுக்கு வழங்கப்படும் அனுமதி பத்திரம் குறித்து விரிவாக பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக அண்மையில் 10 பேரின் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த தனியார் பேருந்து விபத்து குறித்தும் அந்த பேருந்தின் போக்குவரத்து அனுமதி பத்திரம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டிருந்தது. முறையான அனுமதி பத்திரமின்றி தனியார் பேருந்துகள் போக்குவரத்து நடவடிக்கையில் ஈடுபடுவதாக இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். எனினும் இந்த கலந்துரையாடலின் போது காணொலி ஒன்றை ஒளிபரப்பு செய்வது தொடர்பில் சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. குறித்த காணொலியை ஒளிபரப்புமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கோரிக்கை விடுத்திருந்த போது அபிவிருத்தி குழுவின் தலைவராக சிவனேசத்துறை சந்திரகாந்த மறுப்பு தெரிவித்திருந்தார். எனினும் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் காணொலியை ஒளிபரப்பும் போது தனது காணொலியை ஏன் ஒளிபரப்ப முடியாது என ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பியதுடன் இது அராஜகமான நடவடிக்கை என்றும் தெரிவித்திருந்தார். அத்துடன் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும்
தான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிக வாக்குகளை பெற்ற கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் என்னவும் சுட்டிக்காட்டியிருந்தார். அதிலும் கூட்டத்தில் இருந்து தான் வெளிநடப்பு செய்வதாகவும் மேலும் வெளிநடப்பு செய்வது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்பதால் அவர் செய்யப்போவதில்லை என்றும் சொல்லியிருந்தார். காணொலியை வெளியிடுவதற்கு நீங்கள் பயப்படுகின்றீர்கள் எனவும் பயம் இல்லாவிட்டால் காணொலியை வெளியிடுமாறும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை பார்த்து சாணக்கியன் குறிப்பிட்டிருந்தார். இருவருக்கும் இடையிலான வாக்குவாதம் முற்றியதை தொடர்ந்து சாணக்கியனை பார்த்து போடா என்று பிள்ளையான் பேசியிருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த சாணக்கியன் எம்பி கடும் தொனியில் அவர் பேசியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவரை தன்னை போடா என்று கூறுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சொல்லி பிள்ளையானை பார்த்து காட்டி கொடுத்தவன் என்று சாணக்கியன் எம்பி அந்த இடத்தில் குறிப்பிட்டிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளது. இத்துடன் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம். இந்த வாரத்தில் நடைபெற்ற